Hello viewers, in the video, actress and dancer Rukmini Vijayakumar, avangaloda style of classical dance costume vandu recreate panna poren. Adoda full tutorial video na ungalkaga inga present panna poren. Oru normal costume la irundhu ivangalde enna difference nu pathinga na the half sari part la irukku. The half sari vandu fulla varama ungalku waist varaikkum da half sari irukku. And and the half sari ku pathinga na ungalku pinadi vandu oru floating pallu onnu irukku. Idha eppadi design pandradhen na ipa kaamikiren. So, if you cut a blouse, cut and lining joint. Waist is a paper cutting. So, now I'm going to drop the paper and cut the shape in the paper. So, the blouse is right side 1.5 inch mark. So, here I'm going to cut the shape. So, this is the shape of the neck. The shoulder is extended. The neck and shoulder is 1/4 inch stitching allowance. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 inch கட் பண்ணிக்கிறேன் சோ இங்க இருந்து நான் இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிக்கிறேன் இப்போ அந்த பிளவுஸோட மிட் பார்ட்ல இருந்து இந்த மாதிரி ஷேப்பை டிரா பண்ணி கொண்டு போயிடு இந்த கோட்டுக்கு அப்புறமா ஒரு 1 இன்ச் கிராஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஷேப்பை கொண்டு வரேன் இப்போ இத வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் So, இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேப்பர் கட்டிங் வந்து நான் இப்ப லைனிங் மேல வெச்சி இத கட் பண்ண போறேன் சோ இந்த half sariக்கு சாய்ஸ் பண்ணி இருக்கிற லைனிங் இது சோ half sari வந்து இப்ப கோல்ட் கலர்ல பண்ண போறேன் முதல்ல வந்து இந்த பேப்பர் கட்டிங்க லைனிங் மேல வெச்சி டிரா பண்ணிட்டு இப்போ இத கட் பண்ணி எடுத்துக்கறேன் இங்க வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்றேன் இப்போ இந்த லைனை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ண போறோம் half sariக்கு சோ அது முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு சோ அத பேஸ் பண்ணி 1.5 inch கேப்ல இன்னொரு லைன் டிரா பண்றேன் திரும்பவும் அதே மாதிரியே 1.5 inch மார்க் பண்ணிட்டு இன்னொரு லைனும் டிரா பண்ணிக்கலாம் சோ இதே மாதிரி 1.5 inch gapல எவ்வளவு அளவுக்கு நமக்கு லைன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு லைன்ஸ் கொடுத்துக்கலாம் இது வந்து ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு கிட்ட கிட்ட இருந்ததுனா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நான் ஸ்டிட்ச் பண்ணிட்டு இருக்கிற காஸ்டியூம் பாத்தீங்கன்னா 34 சைஸ் இது சோ அவங்க வந்து ஓரளவுக்கு ஒல்லியா தான் இருக்காங்க அதனால வந்து பிரெத் கம்மியா இருக்கு ப்ளீட்ஸும் வந்து நான் கம்மியா தான் வைக்கிறேன் So, if you have a size, you can use the pleats to make the pleats. So, you can use the 1.5 inch gap. So, you can use the 1.5 inch gap. So, you can use the 1.5 inch gap. You can use the pleats to make the line drop. Now, you can use the pleat. So, normal half sari, first number right side and the coat start. ப்ளீட் பண்றதுக்கு அதே மாதிரி தான் இதுலயும் ரைட் சைடுல இருக்கிற கோட்ல ஒரு ஸ்டிட்ச் கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த மேலே உள்ள மெயின் கிளாத் மட்டும் எடுத்து ஒரு 1/2 இன்ச்க்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இங்க பின் பண்ணிக்கணும் சோ நான் ஒரு ரெண்டு பின் பண்ணிருக்கேன் ஏனா இது வந்து சைஸ் சின்னதா இருக்கிறதுனால தேவைப்பட்டா நீங்க மூணு கூட பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பண்ணிட்டு இப்போ அடுத்து வந்து ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன் அடுத்த லைன் மேலே இப்போ இப்படி திருப்பிட்டு இன்னொரு ப்ளீட் ஒரு 1/2 இன்ச் மடிச்சு விட்டு பக்கத்துலயே இன்னொரு ப்ளீட் வெச்சுக்கலாம் சோ இத வந்து முதல்லயே நம்ம இந்த ஷேப் கேத்த மாதிரி கிளாத் கட் பண்ணிட்டு ப்ளீட் பண்ணோனா அனீவனா இருக்கும் சோ அதனால ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபைனலா அந்த ஷேப் கேத்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நமக்கு ப்ளீட் பண்ணும்போது மட்டும் என்னெந்த இடத்துல அந்த லைனிங் இருக்கோ அது மேல அந்த ஸ்டிட்ச் எங்க போட்டுக்குமோ அங்க வரைக்கும் வெச்சி ப்ளீட் பண்ணிக்கலாம் மத்த இடத்தெல்லாம் வந்து நம்ம ஃபைனலா ட்ரிம் பண்ணி எடுத்துறலாம் சோ இந்த மாதிரி நம்ம எத்தனை லைன் டிரா பண்ணிருக்கோமோ அத்தனை லைனுக்கு இந்த மாதிரி ப்ளீட் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் சோ இதுதான் கடைசி ப்ளீட் இப்போ இதையும் இந்த மாதிரி மடிச்சு பின் பண்ணிட்டு திருப்பி வெச்சிட்டு இப்போ லைனிங் மேல அந்த எட்ஜ்ல அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி
ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் மூவ் ஆகாமல் கரெக்டாக அதை ஈவன் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா சைட்ஸுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அயன் பண்ணிக்கணும். ஸோ அயன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ப்ளீட்டையும் கரெக்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பார்த்து அயன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நல்லா அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமா இந்த எல்லா கார்னர்ஸுமே சின்னதாக மடித்து ஸ்டிச் பண்ணணும். இந்த ஷோல்டர் ஏரியா மட்டும் விட்டுட்டு மற்ற இடம் எல்லாமே இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மடிப்பு கொடுத்தா போதும், எல்லாமே நம்ம வந்து மேலே இதை வந்து பேட்ச் மாதிரி பண்ண போகிறதுனால ஸோ அந்த பிசுறு இருக்கிறது எல்லாமே உள்ளே போயிடும். அதனால் ஜஸ்ட் ஒரு மடிப்பு மட்டும் மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது பார்டர் லேஸ் கொடுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ரெட் கலரில் அந்த பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு அந்த சின்ன பார்டரை வந்து அந்த எண்டில் நான் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த ஷேப்லாம் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த திரும்புறது வந்து நல்லா ஃப்ரீயாக திரும்பும் அந்த லேஸு. ஸோ இந்த இடத்துல எங்கெல்லாம் நம்மளுக்கு திரும்பணுமோ அந்த வளைவாக வர இடத்துல மட்டும் சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி மேலே மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கூட பார்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஷோல்டரில் தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணுறேன். பைப்பிங் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்பு கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப்பை வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த லேஸுக்கு அடியில் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா அது வந்து நம்மளுக்கு பைப்பிங் மாதிரி நின்றுடும். ஸோ இப்போ முதல்ல வந்து இந்த லேஸ்லையே நான் இந்த பைப்பிங் கிளாத்தை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து இந்த ஹாஃப் சாரியில் அட்டாச் பண்ணியிருக்கலாம். நமக்கு வந்து அந்த வளைவெல்லாம் வர்றதுனால எவ்வளோ லேஸ் நம்மளுக்கு கரெக்டாக தேவைன்றது அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாது. ஸோ நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து லேஸ் முதல்ல இந்த ஹாஃப் சாரியில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பைப்பிங் கிளாத்தை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ கரெக்டாக எனக்கு தேவையான அளவுக்கு அட்டாச் பண்ணிவிட்டு இப்போது இந்த சைடு அதாவது லேஸோட இன்னொரு சைடு நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சுருக்குறோமோ அதே இடத்துலலாம் வந்து அந்த ப்ளீட்ஸை வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த ப்ளீட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வராது, அந்த வளைவு வர இடத்துல மட்டும் உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போடணும். அதே சமயம் இந்த ஹாஃப் சாரியில் நம்ம ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ளீட்ஸும் மூவ் ஆகாமல் பார்த்து இந்த ஸ்டிச்சை போடணும். இப்போ இந்த பார்டரில் வளைவு வர இடத்துலலாம் நம்ம சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சுருப்போம். அந்த ப்ளீட்ஸ் மேலே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து மேலே தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு அந்த பார்டரோட படிஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக பொசிஷனில் வச்சுட்டு அது மூவ் ஆகாத மாதிரி ரெண்டு மூணு இடத்துல நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பின் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணி இந்த ப்ளவுஸோட இந்த நம்ம ரெடி பண்ண ஹாஃப் சாரி பீஸை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. பேக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோட்டிங் பல்லு ரெடி பண்ணணும். ஸோ இப்போ அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போது லெஃப்ட் சைடு ஷோல்டரில் தான் வந்து நம்ம அந்த பல்லு ஹேங் ஆக போகுது. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளோ அகலத்துக்கு உங்களுக்கு அந்த பல்லு வேணுன்றதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ப்ளீட்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அந்த ப்ளீட்டை வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கணும்.
ஸோ சின்னதும் பெருசுமாக இல்லாமல் ஓரளவுக்கு எல்லாமே ஈவன் ப்ளீட்ஸாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு சைஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சரியில்லை அதனால் வந்து நான் இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இதை வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இப்போது இந்த பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஷோல்டரில் மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன்னா ஷோல்டரோடு இது ஜாயின் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பாடி எடுத்துகிட்டு இந்த ஃப்ரண்ட் பாடியில் உள்ள ஷோல்டரோட இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள டிசைனுக்கு இந்த பேக்கில் நம்ம பண்ண ப்ளீட்ஸ் வந்து கனெக்டடாக தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பல்லு ஹேங் ஆகிற மாதிரி லுக் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இதுக்கு இன்னொரு சைடு ஷோல்டரும் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ணோன்னா ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். ஸோ அவங்க ஆக்ட்ரஸ் ருக்மிணி விஜயகுமார் போட்டிருந்த ப்ளவுஸில் வந்து நார்மல் ஸ்லீவ் தான் இருந்தது. ஸோ எனக்கு கிளைண்ட் வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் வந்து அவங்களுக்கு பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த பார்ட்டை வந்து நான் அடுத்து வர வீடியோஸில் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.